ஒருவரே தொடர்ந்து ஆறு முறை வெற்றி பெற்ற தொகுதி பற்றி தான் இன்றைய உங்கள் தொகுதி அறிந்ததும் அறியாததும் தொகுப்பில் பார்க்க போகிறோம். அந்த தொகுதி நத்தம். அந்த வேட்பாளர் எம் ஆண்டி அம்பலம். மதுரை மற்றும் திருச்சி மாவட்டங்களை எல்லையாக கொண்ட மலையும் மலை சார்ந்த பகுதிகளுமான தொகுதி நத்தம். திண்டுக்கல் மாவட்டத்தில் அங்கம் வகிக்கும் பேரூராட்சியாக இருந்தாலும் பொருளாதார ரீதியாக தவிர்க்க முடியாத ஊர். சேலம் தருமபுரி மாவட்டங்களுக்கு அடுத்தபடியாக மாம்பழங்கள் அதிகம் விளையும் பூமி. 6,963 ஏக்கரில் மாம்பழ சாகுபடி நடைபெறுகிறது. 4,587 ஹெக்டேரில் தென்னை மரங்கள் இருக்கின்றன. மலைவாசஸ்தலமான சிறுமலை இந்த தொகுதிக்குள்தான் வருகிறது. சிறுமலை மலைவாழையின் சுவைக்கு மயங்காதவர்கள் இருக்க முடியாது. பழனி பஞ்சாமிரதத்திற்கு சுவையூட்டிய பெருமை மிக்கது இந்த மலைவாழை. இது 325 ஹெக்டேர் அளவில் விளைகிறது. நத்தத்தையும் கோவில்பட்டியையும் பிரிக்கிறது திருமணி முத்தாறு. கோவில்பட்டியில் உள்ள கைலாசநாதர் கோவிலில் 5ஆம் நூற்றாண்டு பழமையான ஓவியங்கள் இருக்கின்றன. திரும்பும் திசையெல்லாம் ஆதி சிவ ஐயனார் வழிபாட்டை இங்கே காண முடியும். ஐயனாருக்கு புறவி எடுக்கும் விழாக்களும் நத்தம் மாரியம்மன் கோவில் திருவிழாவும் பிரசித்தி பெற்றவை. மாசியில் நடக்கும் மாரியம்மன் திருவிழாவில் பால்குடம் அக்கினி சட்டி எடுத்து தீ மிதித்து பலரும் நேர்த்திக்கடன் செலுத்த 50,000 பேர் ஒரே நேரத்தில் திரளுவார்கள். 120 ஆண்டுகள் கண்ட நத்தம் பெரிய பள்ளிவாசலும் தொகுதியின் அடையாளமாக திகழ்கிறது. ஆயத்த ஆடை தயாரிப்புக்கு குட்டி திருப்பூராக பெயர் பெற்ற நத்தம் 5,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கிறது. இந்த தொகுதியில் தொடர்ந்து 6 முறை போட்டியிட்டு வென்ற பெருமைக்கு உரியவர் எம் ஆண்டி அம்பலம். இவர் காங்கிரஸ் மற்றும் தமாகா சார்பில் போட்டியிட்டார். அதிமுகவின் நத்தம் விஸ்வநாதன் தொடர்ந்து 4 முறை வெற்றி பெற்றவர். 1977 தொகுதி உருவாக்கப்பட்டதில் இருந்து இதுவரை காங்கிரஸ் 5 முறையும் அதிமுக 4 முறையும் திமுக தமாகா தலா 1 முறையும் இங்கே வெற்றி கொடி நாட்டியுள்ளன. 2016 நடைபெற்ற தேர்தலில் 6 முறை எம்எல்ஏவாக இருந்த எம் ஆண்டி அம்பலத்தின் மகனான எம்ஏ ஆண்டி அம்பலம் திமுக சார்பில் களமிறங்கினார். அவர் வெறும் 2,110 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுகவின் ஷாஜகானை தோற்கடித்தார். எம்ஏ ஆண்டி அம்பலத்திற்கு 93,822 வாக்குகளும் ஷாஜகானுக்கு 91,712 வாக்குகளும் கிடைத்தன. நத்தம் தொகுதியில் மொத்தம் உள்ள 282,616 வாக்காளர்களில் 144,623 பேர் பெண்கள், 137,940 பேர் ஆண்கள், 53 பேர் திருநங்கைகள். நத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தில் பள்ளி படிப்பை முடித்தவர்கள் கல்லூரிகளில் படிக்க திண்டுக்கல் அல்லது மதுரைக்கு செல்ல வேண்டிய நிலையே இருக்கிறது. இதனால் கிராமப்புற மாணவர்கள் பலரும் 12ஆம் வகுப்புடன் படிப்புக்கு முழுக்கு போட்டு விடுகின்றனர். அதனால் அரசு சார்பில் கல்லூரி தொடங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை 40 ஆண்டுகளாக கேட்பாரற்று இருக்கிறது. புளி மற்றும் மாம்பழத்திற்கு கொள்முதல் நிலையம் வேண்டும், குளிர்பதன கிடங்கு வேண்டும் என்ற கோரிக்கையும் கண்டுகொள்ளப்படவில்லை. படித்த இளைஞர்கள் கூட வேலைக்கு போகணும்னா திருப்பூர் கோயம்புத்தூர் மதுரை அந்த ஏரியாவுக்கு தான் போக முடியுது. எங்கள் நத்தத்தில் வந்து தொழில் பகுதி எதுவுமே இல்லை. நாங்கள் வந்து படிச்சுட்டு சும்மா தான் இருக்கோம். எங்களுக்கு வேலைக்கு போகணும்னா கூட திருப்பூர் கோயம்புத்தூர் அந்த சைடு தான் போக மாட்டேருக்கு. அந்த மாதிரி நல்ல வேலை யார் அமைச்சு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஓட்டளிக்க தயாராக இருக்கோம். நடிகர்கள் அரசியல் குறைகள் வந்து ஆச்சரியம் இல்லை, எல்லாருமே வரலாம். வந்தால் என்ன ஒன்று நல்லது செய்யணும், இளைஞர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகள், இந்த கல்லூரிலாம் எங்களுக்கு பக்கத்தில் இல்லை, மருத்துவம் சரியாக இருக்காது எங்களுக்கு, இதெல்லாம் எங்களுக்கு ஒரு நல்லபடியாக அமைச்சு கொடுக்குற மாதிரி யார் வந்தாலும் சரி, நடிகர்னு குறிப்பிட்டதில்லை, யார் வந்தாலும் சரி. நத்தம் தொகுதி இந்த முறை ஆண்டி அம்பலத்தின் குடும்பத்திற்கா? நத்தம் விஸ்வநாதன் தொகுதியில் மீண்டும் களம் காண்பாரா? விடைகளுடன் காத்திருக்கிறது சட்டமன்ற தேர்தல். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக சங்கர். மயிலாடுதுறையில் விளம்பர பேனர்கள் அகற்றிய அதிமுகவினர்.